வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு தமிழ் புத்தாண்டு April 14. இன்றைக்கி என்ன எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு தாண்டி கொஞ்சம் தூரத்தில் நட்டாத்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் சித்திரை ஒன்று அன்னைக்கு. சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு அங்கேருந்து பைக்லேயே தஷ்வின் தம்பியை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இது வந்து நடு ஆற்றுல அந்த கோயில், ஈஸ்வரன் கோவில் இருக்கும். நம்ம அப்படியே அந்த பாலத்து வழியாக நடந்து போனோம்னா சீக்கிரமாக போயிடலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்றுக்கு தான் அங்கே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வரோம். இந்த மாதிரி இருக்குன்னு எங்களுக்கும் இப்போ தான் தெரியுது. நீங்களும் வந்துட்டு ஈரோடு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு பாருங்கள். சித்திரை ஒன்று அன்னைக்கு செம்மையாக இருந்துச்சு. இங்கே பாரு, தஷ்வின் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டே இருந்தான். ஆனால் என்ன பார்த்தா கொஞ்சம் வெயில் தான் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு 3 மணிக்காட்டம் தான் கிளம்பி வந்தோம். அப்பயுமே வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அப்படியே சீக்கிரமாக வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணி கம்மியாக தான் போச்சு. ஆனால் கூட்டம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. மதியானங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இதுக்கு மேலேயும் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. காலையிலே வந்திருந்தோம்னா பக்கத்தில் அவ்வளோ கடை இருந்துச்சு. ஐஸ்கிரீம், கரும்பு பால், பொம்மை கடை, அவ்வளோ கடைகள் இருந்துச்சு. எல்லாமே பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே வந்துட்டு முதல்ல சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். இது வந்து கொஞ்சம் படியேறி மேலே போகணும் சாமி கும்பிட்றதுக்கு. அங்கே இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே ஆறு நல்லா தெரியும். நாங்கள் அப்படியே லைனில் வந்துட்டு இது கட்டை கட்டியிருந்தாங்க. அது லைனில் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே படியேறி போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. என்னால் நான் அவங்க சாமியெல்லாம் கும்பிட்டு கீழே இறங்கிட்டோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு உட்கார்ந்துருந்தோம். தஷ்வின் ஒரே விளையாட்டு தான். அப்படியே உட்காந்துட்டு நாங்களாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அங்கேருந்து பார்த்தா ஆறு சூப்பராக தெரிஞ்சுதுங்க. அதுவும் கொஞ்சம் மேலே இருக்கிறனால சூப்பராக இருந்தது. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா ஆற்றுக்கிட்ட போகிற மாதிரி படியெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து பரிசல் படகும் பரிசல் இதுவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் வேணும்னா டோக்கன் மாதிரி வாங்கிட்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் மீனுக்கு ஃபுட்டு போடுறது, ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு அந்த இடமே. ரொம்ப ரொம்ப செமையாக இருந்தது. பக்கத்தில் ஈரோட்டிலேருந்து 15 கிலோமீட்டர் தான் நட்டாத்தீஸ்வரர் கோயிலுக்கு. நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ரொம்ப மன நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கால்லாம் நினச்சிட்டு தர்ஷன் வந்து தண்ணி பார்த்தா அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் கீழே இறங்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு காலை மட்டும் அவனுக்கு நினச்சிட்டு நாங்கள் அப்படியே மேலே ஏறிட்டோம். அங்கே வேறு எப்படி மீன் சாப்பிடுதுன்னு மீனெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து சரி மேலே போகலான்னு போயிட்டுருக்கப்ப வெளியில் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தஷ்வின்க்கு ஃப்ரூட்ஸ் அது மாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்டு சும்மா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். கடைசி ஐஸ்கிரீம், கரும்பு பால், பானிபூரி எல்லாமே சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை டு ஆல்.